ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹிந்தி பாஸ்ட் அண்ட் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹிந்தி பாஸ்ட் அண்ட் சென்டென்சஸை பொறுத்த வரைக்கும் வந்து பிகினராக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரெண்டே ரெண்டு கண்டிஷன் மட்டும்தான், அந்த ரெண்டு கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் ரொம்பவே சுலபமாக வந்து சென்டென்சஸ் மேக் பண்ணி ஹிந்தியில் பேசலாம். ஸோ ஒரு சில பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் கூட இப்போ நான்னு சொல்கிறதுக்கு ஒரு சில இடங்களில் வந்து மேன்னே மேக்கு பதிலாக மேன்னேன்னு வரும், அவன் அவர் அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு உஸ்னே. ஸோ அந்த நே வருது பாத்தீங்களா, இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து எங்கெங்க அது சேர்க்கறது, அந்த நே சேர்க்கறது சப்ஜெக்ட் கூட அப்படின்றது வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா என்ன பண்றீங்க அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸ், அந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுட்டா எதை யாரை, அந்த வேர்பு வந்து நம்ம எதை யாரை அப்படின்ற கேள்வி கேட்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ண முடிஞ்சது, ஏதாவது ஒன்னுத்துக்காவது ஆன்சர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் கூட வந்து நே சேர்க்கணும். ஸோ எதை யாரை, எதை பார்த்தாய், யாரை பார்த்தாய் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஸோ எதை பார்த்தாய் அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து எதையாவது ஒரு பொருளை நம்ம சொல்லலாம். யாரை பார்த்தாய் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து எதையாவது ஒரு நபரை வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் வரும்பொழுது வந்து அப்போ சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும். வேர்பு வந்து எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் மாறாது. ஸோ சப்ஜெக்ட் கூட நே சேர்த்தா வேர்பு வந்து மாறாது. அதாவது சப்ஜெக்ட் மாறுச்சு அப்படின்னா வேர்பு மாறாது. சப்போஸ் வந்தேன், போனேன் அப்படின்லாம் சொல்லும் பொழுது எதை வந்தாய், யாரை வந்தாய் அப்படின்னு நம்ம வந்து கேட்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸெப்ஷன் கேஸ். ஒரு சில எக்ஸெப்ஷன் கேஸும் இருக்கு, அதாவது இந்த மாதிரி பதில் கிடைக்கும் பட் அது கூட நம்ம சப்ஜெக்ட் கூட வந்து நே சேர்க்காம பேசணும். ஸோ சப்ஜெக்ட் கூட நே சேர்க்காம இருந்தீங்க அப்படின்னா வேர்பு வந்து சப்ஜெக்டை பொறுத்து மாறும். ஸோ சப்ஜெக்ட் மாறுச்சுன்னா வேர்பு மாறாது, சப்ஜெக்ட் மாறல அப்படின்னா வேர்பு மாறும். சென்டென்சஸ் பார்க்க பார்க்க உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சப்ஜெக்ட் கூட நே வந்தது அப்படின்னா வேர்பு வந்து சப்ஜெக்டை பொறுத்து வந்து மாறாது. எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் வேர்பு ஒரே மாதிரி தான் இருக்கும் பாஸ்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும். இதுவே சப்ஜெக்ட் கூட நே வரல அப்படின்னா வேர்பு வந்து சப்ஜெக்டை பொறுத்து வந்து மாறும். அந்த சவுண்டு, வேர்போட ப்ரனன்சியேஷன் சவுண்டு வந்து மாறும். ஸோ இப்போதைக்கு நீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நான் வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு எதை யாரை, யாரை வந்தாய், எதை வந்தாய் அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது நம்ம. ஸோ நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எக்ஸப்ஷன் கேஸ் வருது. ஸோ நம்ம இங்க வந்து பதில் கிடைக்கல, அப்ப வந்து சப்ஜெக்ட் வந்து மாறாது, மே அப்படின்றது தான் வரும். நான் அப்படின்னா மே அப்படின்றது ஆஸ் யூஷுவல் வரும். வந்தேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்றாங்க அப்படின்னா ஆயின்னு வரும். ஒரு ஆண் சொல்லும் பொழுது ஆயா அப்படின்றது வரும். மே ஆயா, மே ஆயி. இங்க சப்ஜெக்ட் மாறல, வேர்பு மட்டும் மாறுது. ஆணா இருந்தா ஆயான்னு வரும், பெண்ணா இருந்தா ஆயின்றது வரும். நெக்ஸ்ட் பாருங்க, நீ வந்தாய் அப்படின்னு சொல்றதுக்கு தும் ஆயே, தும் ஆயே. அடுத்தது பாருங்க, அவள் வந்தாள் அப்படின்னு சொல்றதுக்கு ஓ ஆயி, மூன்றாவது நபர் ஓ ஆயி. இந்த சப்ஜெக்ட் மாறுது, சப்ஜெக்ட் மாறல, வேர்பு மட்டும்தான் மாறுது. அடுத்தது பாருங்க, அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு வே ஆயே, வே ஆயே. ஸோ ஓ ஆயா அப்படின்னா வந்து அவன் வந்தான், அவர் வந்தார் அப்படின்றத குறிக்குது. ஓ ஆயி, அந்த ஈ சவுண்டு வருது இல்லையா, அது வந்து பெண் பாலை வந்து குறிக்குது. ஓ ஆயி, அவர்கள் வந்தார்கள் அப்படின்னா வே ஆயே. அடுத்தது நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹம் ஆயே, ப்ளூரல் ஃபார்ம், அதனாலதான் ஆயே சவுண்டு வருது. நானும் அவளும் வந்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஓ அவுர் மே ஆயே. ஸோ நானும் அவளும், மே அவுர் ஓ, இல்லைன்னா ஓ அவுர் மே, ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம். வந்தோம் ப்ளூரல் ஃபார்ம், அதனால ஆயே வருது. அடுத்தது பாருங்க, நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ கேட்டேன், எதை கேட்டாய், யாரை கேட்டாய். நம்ம எதை கேட்டாயின்னு கேட்கும்பொழுது ஏதாவது இந்த விஷயத்த கேட்டா அந்த விஷயத்த கேட்டான்னு பதில் சொல்ல முடியும். யாரை கேட்டாயின்னு கேட்கும்பொழுது நம்ம வந்து பதில் கிடைக்குது. ஸோ அப்ப என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும், மெயின் நே. சப்ஜெக்ட் மாறுச்சு அப்படின்னா வேர்பு எந்த சப்ஜெக்டோ அதை டிபெண்ட் பண்ணிலாம் மாறாது, ஒரே வேர்பு தான் வரும் எல்லாருக்குமே. மெயின் நே பூச்சா. ஸோ கேள் அப்படின்னா பூச்சோ, அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து பூச்சா, மெயின் நே பூச்சா. இதுவே வந்து அவர் கேட்டால், அவள் கேட்டால், இந்த மாதிரி யார் வந்தாலுமே சரி சப்ஜெக்ட், அதுக்கு வந்து பூச்சா அப்படின்றது தான் வரும். முன்னாடி பார்த்த வேர்ப்ல வந்து ஆயா, ஆயி, ஆயே அந்த சவுண்டு மாறுச்சிங்களா, அந்த மாதிரி வந்து இதுக்கு வந்து மாறாது, மெயின்னே பூச்சா. இதுவே நீங்கள் பணம் கேட்டீர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஆப்னே பைசே மாங்கா. ஸோ வந்து கேள் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இப்போ பூச்சா கேட்டேன்னு பூச்சா தானே பார்த்தோம், இங்கே ஏன் மாங்கா சொல்றீங்க அப்படின்றத நீங்க யோசிக்கலாம். இங்க வந்து பணம். ஸோ நார்மலா கேட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பூச்சா சொல்லலாம். ஒரு பொருள் கையால கொடுத்து வாங்குற மாதிரியான ஒரு பொருள் அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது வந்து மாங்கோ அப்படின்ற ஒரு வேர்பு தான் யூஸ் பண்ணணும். காதால கேட்கறது, இன்ஃபர்மேஷன் கேட்கறது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் தான் வந்து பூச்சோ அப்படின்ற ஒரு வேர்பை யூஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி நம்மளோட வேர்பு வீடியோலேயே இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
நீங்கள் பணம் கேட்டீர்கள். ஸோ சேம் அதே போலதான், இது பூச்சோவுக்கு இருக்கிற வேர்பு தான், அதே கண்டிஷன் தான். பணம் கேட்டீர்கள், எதை கேட்டீர்கள், யாரை கேட்டீர்கள்னு நம்ம கேட்கும் பொழுது நமக்கு பதில் கிடைக்குது. நீங்கள் கேட்டீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஸோ அப்னே பைசே மாங்கா. அடுத்தது பாருங்க, நாங்கள் நேற்று பார்த்தோம். ஸோ எதை பார்த்தாய், யாரை பார்த்தாய், பதில் கிடைக்குது. ஸோ சப்ஜெக்ட் கூட நே வரும், நாங்கள் அப்படின்னா ஹம், அது கூட நே சேர்த்தா ஹம்னே கல் தேகா, வேர்பு வந்து மாறாது, ஹம்னே கல் தேகா, ஓ கல் தேகா அப்படின்றதுதான் வரும். சாரி, உஸ்னே கல் தேகா, அவன் பார்த்தான் அப்படின்னா உஸ்னே கல் தேகா, அவன் உன்னை பார்க்கவில்லை. நெகட்டிவா சொல்றதுக்கு உஸ்னே தும்ஹே நஹி தேகா, உஸ்னே தேகா அப்படின்னா அவன் பார்த்தான் அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்க சப்ஜெக்ட் கூட நே வருது, அதனால வேர்பு மாறல. ஹம்னே தேகா, உஸ்னே தேகா, மென்னே தேகா, நான் பார்த்தேன் அப்படின்னா மென்னே தேகா அப்படின்றது வரும். ஸோ எல்லாமே தேகான்றது தான் வரும், அது மாறாது. அவன் உன்னை பார்க்கவில்லை நெகட்டிவா சொல்றதுக்கு உஸ்னே தும்ஹே நஹி நஹி தேகா, நஹி தேகா அப்படின்னா பார்க்கவில்லை. அருண் சாப்பிட்டார் அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ எதை சாப்பிட்டார், யாரை சாப்பிட்டார், எதை சாப்பிட்டார் அப்படின்னு கேட்டா நம்ம பதில் சொல்ல முடியும். ஸோ அப்ப சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும், அருண்க்கு பதிலா அருண்னே அப்படின்றது வரும். சாப்பிட்டார் காவோ, காவோட பாஸ்ட் டென்ஸ் காயா, ஸோ அருண்னே காயா அப்படின்றது வருது. நாங்கள் இட்லியும் தோசையும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு நாங்கள் அப்படின்னா ஹம், அது கூட நே சேர்த்தா ஹம்னே, ஹம்னே இட்லி அவுர் தோசா காயா, ஹம்னே இட்லி அவுர் தோசா காயா. அடுத்தது பாருங்க, அவர்கள் சொல்வார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ எதை சொன்னார்கள், யாரை சொன்னார்கள், ஸோ யாரை சொன்னார்கள், எதை சொன்னார்கள், ரெண்டுத்துக்குமே பதில் கிடைக்குது. ஸோ உன்ஹோனே கஹா, சப்ஜெக்ட் கூட நே வரும், உன்ஹோனே கஹா. அடுத்தது பாருங்க, அவர் எடுத்தார், எதை எடுத்தார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஸோ எடுத்தார் அப்படின்றது வந்து நமக்கு வந்து எதை எடுத்தார், யாரை எடுத்தார், எதை எடுத்தார்னு கேட்கும்போது நமக்கு வந்து பதில் கிடைக்குது. பட் வந்து இது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ்ல வரும். ஸோ அதனால வந்து இது ஞாபகம் தான் வச்சுக்கணும். ஓ லேலியா, பாஸ்ட் டென்ஸ் வந்து லேலோவுக்கு வந்து லேலியா அப்படின்றது வரும். நீ அவளிடம் பேசினாய், ஸோ என்னை எதை பேசினாய், யாரை பேசினாய், பதில் கிடைக்காது. ஸோ எதை பேசினாய், யாரை பேசினாய், யாரை பேசினாய் அப்படின்றதுக்கு வந்து பதில் கிடைக்காது. எதை பேசினாய் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்ப நமக்கு நே வரும், நீக்கு பதிலா வந்து ஆப்க்கு பதிலா ஆப்னே, ஆப்னே உசசே பாத்கியா, நீ அவரிடம் பேசினாய், பாத்கரோக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்து பாத்கியா, ஆப்னே உசசே பாத்கியா. அவள் என்னிடம் பேசவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்னே முஸ்ஸே பாத் நஹிக்கியா, ஸோ பேசவில்லை, அதனால பாத் நஹிக்கியா, பாத்கியாவுக்கு பதிலா பாத் நஹிக்கியா அப்படின்றது வருது. முச்சே அப்படின்னா என்னிடம். நாங்கள் காஃபி குடித்தோம், எதை குடித்தாய், யாரை குடித்தாய், எதை குடித்தாய் அப்படின்னு கேட்கும் பொழுது காஃபி குடித்தோம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஹம்க்கு பதிலா ஹம்னே காஃபி பியா, பியோ பியோவோட பாஸ்ட் டென்ஸ் பியா, நம்ம போன வீடியோலயே பார்த்தோம் பாஸ்ட் டென்ஸ் இது எல்லாமே. ஸோ பியோ அப்படின்னா பியா, ஹம்னே காஃபி பியா. அவர் அங்கே வைத்தார், எதை வைத்தார், யாரை வைத்தார், எதை வைத்தார் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு பொருளை சொல்ல முடியும். ஸோ உஸ்னே வஹான் ரக்கா, ரக்கோவோட பாஸ்ட் டென்ஸ் ரக்கா, உஸ்னே வஹான் ரக்கா. ஸோ வேர்பு வந்து இது எல்லாத்துக்குமே வந்து ரக்கான் தான் வரும், மேனே ரக்கா, உஸ்னே ரக்கா, உன்ஹோனே ரக்கா, அந்த மாதிரி தான் வரும். ஸோ இவள் பேசினால் இதுவும் எக்ஸெப்ஷனல் கேஸ் தான். ஸோ இங்க வந்து சப்ஜெக்ட் கூட வந்து நே வரும், ஸோ இஸ்னே கஹா, இஸ்னே கஹா. ஸோ பாத் கரோ கஹா, இது ரெண்டுத்துக்குமே வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நே சேர்க்கணும். பட் போலோ அப்படின்னு வரும்பொழுது மட்டும் வந்து எக்ஸம்ஷன் கேஸ்ல வரும், அது கூட வந்து நே வராது. எதை பேசினா, யாரை பேசினாய், பதில் கிடைக்கும், சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும். பட் வந்து போலோ அப்படின்றது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். ஸோ ஓ போலி, இதுவே வந்து அவன் பேசினான் அப்படின்னா ஓ போலா, நான் பேசினேன், நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா ஓ போலி அப்படின்னு சொல்லுவீங்க. சாரி, மெயின் மே போலி அப்படின்றத சொல்லுவீங்க, மே போலி, மே போலா அந்த மாதிரி சொல்லுவீங்க. ஸோ பாத் கரோ அப்படின்றது பாத்கியான்னு வரும், அது ஆஸ் யூஷுவல் வரும். கஹா அப்படின்றது வந்து கஹோ அப்படின்றது கஹாவா மாறும், அது ஆஸ் யூஷுவல் வரும். போலா போலோ அப்படின்றது வந்து போலா போலி போலே, மூணு சவுண்டா மாறும், சப்ஜெக்ட் வந்து ஆஸ் யூஷுவல் அப்படிதான் வரும். அவன் என்னிடம் பேசவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்னே முஸ்ஸே நஹி போலா, உஸ்னே முஸ்ஸே நஹி போலா. அவர்கள் என்னை கூப்பிட்டார்கள், ஸோ அவர்கள் அப்படின்னா உன்ஹோனி. ஸோ அவர்கள் என்னை கூப்பிட்டார்கள், அவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு வே சொல்லுவோம், இங்க வந்து சப்ஜெக்ட் கூட நே வரும். ஸோ உன்ஹோனே அப்படின்றதா மாறும், தும்ஹே புலாயா. ஸோ புலாவோ அப்படின்னா கூப்பிடு, பாஸ்ட் டென்ஸ்ல கூப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு புலாயா. நான் மெசேஜ் அனுப்பினேன் அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ அனுப்பு அப்படின்னா பேஜோ, அதோட பாஸ்ட் டென்ஸ் பேஜா, மெயின்னே மெசேஜ் பேஜா, எதை அனுப்பினா, யாரை அனுப்பினா. ஸோ மெசேஜ் அனுப்பினேன்னு நம்ம சொல்ல முடியும், அதனால மெயின்னே மெசேஜ் பேஜா. ஸோ உஸ்னே மெசேஜ் பேஜா அப்படின்றது தான் சொல்ல முடியும், அதாவது வேர்பு வந்து மாறாது, சப்ஜெக்ட் மட்டும் தான் மாறும்.
நாங்கள் மெயில் அனுப்பவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஹம்னே மெயில் நஹி பேஜா, ஹம்னே மெயில் நஹி பேஜா. நான் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன், சோ போடு அப்படின்னா டாலோ, அதோட பாஸ்ட் டென்ஸ் டாலா. என்ன எதை போட்டாய், யாரை போட்டாய், சோ எதை போட்டாய் அப்படின்னா பெட்ரோல் போட்டேன்னு சொல்ல முடியும். சோ மெயின்னே 100 ரூபாய்க்கா பெட்ரோல் டாலா, அதனால சப்ஜெக்ட் கூட நே வரும். மெயின்னே 100 ரூபாய்க்கா பெட்ரோல் டாலா. அவன் என்னோட அக்கௌண்ட்ல பைசா போடல அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்னே மேரா அக்கௌண்ட் மே பைசா நஹி டாலா. சோ நஹி டாலா அப்படின்னா போடல, உஸ்னே அப்படின்னா அவர், அதாவது சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கிறோம். மேரா அக்கௌண்ட் மே அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்ல பைசா நஹி டாலா, என்னோட அக்கௌண்ட்ல பைசா போடல. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் இருந்த சந்தேகங்கள்லாம் தீர்ந்துருக்கும். இன்னுமே அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நான் வந்து எக்ஸெப்ஷன் கேஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னுமே அடுத்த நிறைய சென்டென்சஸ் போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.